அதில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீனில் ஓடிபி ஒன்று அங்கே வேறு ஓடிபி வந்துருக்கு. ஓ ஓடிபி. ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மீட்டியரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன், நேவிகேஷன் ஆப்ஷன், இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் ஆப் இருக்கு இல்லைங்களா, ராயல் என்ஃபீல்டோட ஆப், அது மூலமா ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஏன்னா ரெண்டு வண்டிக்கு உண்டான கம்பாரிசன் பண்ணோம், அதாவது 350 கிளாசிக்கும் 350 மீட்டியருக்கு உண்டான கம்பாரிசன். இந்த கம்பாரிசனில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், இந்த கிளாஸில் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்துக்கு உண்டான வைப்ரேஷன் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஸோ அது மூலமா நம்ம ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். எந்த வேண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். பார்க்கல அப்படின்னா கார்டில் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, கிளியர் ஐடியா கிடைச்சிடும் எந்த வண்டி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு எம்எஸ்பி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்லேருந்து நிசாந்த் அப்படின்றவர் வந்திருக்காரு, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஆப்ஷன் வந்து நமக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக. ப்ரோ நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் கேஷுவலாக நீங்கள் இருங்க, அது மாஸ்க் எடுத்துருங்க, கேஷுவலாக வந்து என் கூட பேசுங்க. ஜஸ்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஆப்லேருந்து எப்படி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் காட்ட போகிறீங்க. பைக்கோட நமக்கு கனெக்ட் பண்ணி நேவிகேஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா ப்ரோ, இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஆப் வந்து நம்ம எப்படி பேர் பண்ணுறது என்னன்னு சொல்லி காட்டலாம். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ராயல் என்ஃபீல்ட் ஆப் இருக்கு இல்லைங்களா? இருக்குது. ஓகே, நம்ம அது எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்லேருந்தே காட்டுங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன இருக்குது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் காட்டுங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ராயல் என்ஃபீல்ட் அப்படின்னு டைப் பண்ணால் இது மாதிரி ஒரு ஆப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆச்சுன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் நீங்கள் ஓப்பன் கட்ட நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்குவாங்க. ஓகே, அந்த தென் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிரியேட் ஆகும், இது மாதிரி வரும், சைனப் பண்ண சொல்லி கேட்கும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிச்சேன், உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் நேவிகேஷன் வந்துச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா லாகின்னு வரும், அது லாகின் பண்ணால் உள்ளார் போகாது, நம்ம கீழே சைனப் கொடுத்து மெயில் ஐடி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தோன்னா ஓடிபி வரும், ஓடிபி போட்டாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிடுச்சுட்டு உள்ளார போயிட்டு உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் ஓனர் ஆனிங் அப்படின்னு கேட்கும், ஓனர் ஆமாம் எஸ் கொடுத்துட்டு அந்த தென் பார்த்தீங்கன்னா வண்டியோட சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர்லாம் போட சொல்லுவோம். ஓகே, சேஸ் நம்பர்லாம், ஆமாம் சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் போட சொல்லுவோம். ஓகே, அதை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓகே, நம்ம இப்போ நம்மளுக்கு இது வண்டி இது பண்ணோம்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி சொல்லுவோம் நாங்கள். அந்த தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் இது மாதிரி பேஜ் ஓப்பனா இங்கே ரெட் கலர் சிம்பிள் உங்களுக்கு ஹெல்மெட் மாதிரி காட்டும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த நேவிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓகே, நம்ம கீ ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஆர்இ டிஸ்பிளே டிஐஎஸ்பின்ட்டு வரும் உங்களுக்கு. ஓகே, அதில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்க்ரீனில் ஓடிபி ஒன்று வரும், அவங்க வேறு ஓடிபி வந்துருக்கும். ஓடிபி நம்பர், ஆமாம் ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்ம இதில் என்டர் பண்ணோம். ஓகே, 8742020 போட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம், கனெக்ட் கொடுத்துட்டோம்னா கனெக்ட் ஆயிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டிஸ்பிளே வந்துடும், அது அங்கே க்ரீன் கலர் சிக்னலாக மாறிடும். அந்த தென் நம்ம பேக் போயிட்டு இங்கே நம்ம டெஸ்டினேஷன் போடணும். ஓகே, டெஸ்டினேஷன் இப்போ நம்ம என்ன போகணும், அம்மா பெட் போடணும் இங்கே. ஓகே, அம்மா பெட் போடுறோம், போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நேவிகேஷன் கெட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகே, நம்ம கெட் டைரக்ஷன் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்து நேவிகேஷன் வரும், நம்ம நேவிகேஷன் கிளிக் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஆஹாஹா, இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து காம்பஸ் நம்மளுக்கு காம்பஸ் மட்டும் காட்டும், அதுதான் நம்ம இப்போ 200 meters லெஃப்ட் கட் பண்ணிட்டு 6 kilometers எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றது கீழே காட்டும் உங்களுக்கு. ஓகே ஓகே, 6.8 kilometers, ஆமாம் 6.8 kilometers டோட்டல், நம்ம 200 meters கழிச்சு நம்ம லெஃப்ட் எடுக்கணும் அப்படி ரைட் எடுக்கணும்னு காட்டுது. ஓகே ஓகே, ஸோ நேவிகேஷன் வந்து நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம அங்கே கட் ஆயிரும். ஓகே, அவ்வளோதான், அங்கே கட் ஆயிடுச்சு. ரெட் கலர் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆயிருக்கும். ஆமாம், க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறது, ரெட் கலர் இருந்துச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஓ ஃபைன் ஃபைன், ஸோ டைமிங் வரும் அப்புறம் நேவிகேஷன் வரும். ஆமாம், அடுத்த நேவிகேஷன் வரும். ஓகே ப்ரோ. ஓ நம்ம வந்து இப்போ சவுண்ட் வந்துட்டு இருந்துச்சு, ஏதோ லேடி பேசுற மாதிரி, அது மொபைல்லேருந்து. சரி, இது என்ன டெக்னாலஜியில் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக? இது நமக்கு வந்து இப்போது சாசிஸ் நம்பர் நீங்கள் பண்ண உடனே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஆமாம், அது ஓடிபி நம்பர், ஓடிபி நம்பர் வச்சு தான் கனெக்ட் ஆகுது. நம்ம ஓடிபி நம்பர் வச்சு கனெக்ட் ஆகும், அது நம்ம எந்த டிவைஸ்லனா போட்டுக்கலாம். பட் நம்ம ஆரி ஓனராக இருந்தோம்னா நம்ம மட்டும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி, நம்ம ஷோரூமில் கஸ்டமர்ஸ் கேட்குற டிஸ்பிளே பண்ணுன்றதுனால நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம பைக்கு, இப்போ பைக்கு சப்போஸ் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த சாசிஸ் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், கரெக்டாக ப்ரோ? இப்போ நான் வச்சிருக்கேன் பைக் அப்படின்னா நான் மட்டும் தான் அதை வந்து ஆப் மூலியமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் சாசிஸ் நம்பர் போடுற வரைக்கும் நான் வந்து இது பண்ணிக்கலாம், வேறு யாருன்னா போட்டால் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். இல்லை, அதாவது அதாவது வேறு யாரும் போட்டால் அந்த சேஸ் நம்பர் ஸ்கிப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எப்படி இருந்தாலும் இதில் வந்து ஓடிபி வரும், அது ஒரு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இல்லையா? ஓடிபி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா கனெக்ட் ஆகும். ஓகே, சூப்பர் சூப்பர். அண்ட் இந்த
இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த ட்ரிப் மீட்டரில்? ஆமாம் சார், ட்ரிப் இந்த ட்ரிப் மீட்டரில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரோ? அது கொஞ்சம் ஒரு இது நம்மளுக்கு இந்த இடத்துல இது பட்டன் இருக்குது. ட்ரிப் மீட்டர் பார்த்தீங்கன்னா மூணு ட்ரிப் மீட்டர் வரும், இதில் ட்ரிப் எஃப் ஒன்று வரும், அப்புறம் ட்ரிப் ஏ, ட்ரிப் பி அப்படின்ட்டு வரும். ஓகே ஓகே. அதாவது ட்ரிப் எஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிப் எஃப்ல தான் இருக்குது. ட்ரிப் எஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ், அதாவது இப்போ நம்ம வண்டி ரிசர்வில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, ஆமாம், நம்ம டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோல் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த எத்தனை கிலோமீட்டர் போகும், அதாவது பெட்ரோலில் எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்றது அந்த டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஓகே ஓகே. 10.1 கிலோமீட்டர் போகும், அதாவது நம்ம ஃபியூல் ஃபியூல் வச்சு 10.1 கிலோமீட்டர் போகும் அப்படின்றது காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் வரும், ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றது காட்டுது. ஓகே ஓகே. அண்ட் தென் ட்ரிப் ஏ, இங்கே மேலே டிஸ்பிளே ஆகும் பாருங்க, ட்ரிப் ஏ, அது ட்ரிப் ஏ ஜீரோவில் இருக்குது. ஓகே. அடுத்தது ட்ரிப் பி. ஓகே ஓகே. ட்ரிப் பி வந்து அது ரீசெட் ரீசெட் பண்ணுறது எப்படி ப்ரோ? அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஓகே ஓகே. நம்ம ஓகே ஃபைன் ஃபைன். ட்ரிப் எஃப் அடுத்தது. ஓகே. ட்ரிப் எஃப் எல்லாம் ரீசெட் பண்ண முடியாது இல்லையா? ட்ரிப் எஃப் ரீசெட் பண்ண முடியாது. நீங்க ஃபியூலோட பண்ணீங்கன்னா ட்ரிப் எஃப் ஜீரோ வந்துரும். ஓகே ஓகே ஓகே. ஆனா இது வந்து ப்ளிங்க் ஆகும் போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வ் போயிச்சுனா மட்டும் தான் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் போகணும் காட்டும். ஃபைன் ஃபைன் ஃபைன். நீங்க டேங்க் ஃபுல் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபுல் ஆயிரும், அது ஜீரோ ஆயிரும் ட்ரிப். இது ஓகே ஓகே. இப்போ நான் சப்போஸ் டேங்க் ஃபுல் பண்றேன் ப்ரோ. ஃபுல் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு வந்து இந்த ட்ரிப் எஃப்ல வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுன்னு காட்டாது இல்லையா? இது வந்து ஜஸ்ட் ரிசர்வ் ஆகும்போது நம்ம சேஃப்டிக்காக. ரிசர்வ் மட்டும் நம்ம சேஃப்டிக்காக தான் காட்டாது. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் எஃப்ன்றது வந்து ரிசர்வ் விழும்போது நம்ம சேஃப்டிக்காக மட்டும்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வர ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கில் எதுவுமே இது கிடையாது, என்னது இது ஃபியூல் கேஜ் கிடையாது. ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அப்புறம் ரிசர்வ் பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வர எஃப்ஐ இன்ஜினில் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நானே ஒரு ரெண்டு மூணு இடத்துல என் வண்டி தள்ளிட்டு போயிருக்கேன். எனது வந்து கிளாசிக் 500 அது தள்ளிட்டு போகிறதுக்குள்ள என் உயிரே போயிடுச்சு, 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு போயிருக்கேன் ப்ரோ. அந்த ஒரு டைமிங் குள்ளார நம்ம ஃபியூல் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற போது ஒரு அட்வான்டேஜ் இதில். ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து மீட்டியாரில் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுவும் வந்து நோட் திஸ் பாயிண்ட் ஒரு ஆனர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர். கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் நார்மல் தாங்க உங்களுக்கு. கியர் நீங்கள் 1 மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 வந்து இதில் விழும், 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ மெயினான ஒரு அட்வான்டேஜ் இது வரைக்குமே ராயல் என்ஃபீல்டில் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ஸ், அதாவது கூகுள் மேப்பை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி அது வந்து இந்த ட்ரிப் நேவிகேஷன் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லை கூ அதாவது ராயல் என்ஃபீல்டோட ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெத்தடை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு அட்ராக்ஷன், அதாவது ராயல் என்ஃபீல்டு எப்பயுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணுற விஷயம் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்து அது இல்லை, இது இல்லை, மிக்சி இல்லை, கிரைண்டர் இல்லை, லிப்ஸ்டிக் இல்லை, அப்புறம் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறது விதமாக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஜஸ்ட்டு இந்த நேவிகேஷன் மெத்தட் எப்படி, ப்ளூடூத் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டணுன்ற நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி மறுபடியும் எம்எஸ்வி ஷோரூம் வந்தேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் மறுபடியும் வந்து சொல்லியிருந்தீங்க ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் தண்டபேர்டு தண்டபேர்டில் போய் கொடுத்து ஏன்னா தண்டபேர்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்லேயும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அடுத்து நமக்கு இந்த இன்டர்செப்ட், அதாவது ஒவ்வொரு வண்டியாக அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஜே சீரிஸ் இன்ஜினை வந்து ஃபியூச்சரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஆனால் அவங்க வந்து எதுவும் சொல்லலை. அண்ட் ஆல்சோ ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 250 வந்து வர மாதிரி ஒரு ரூமர், அது வந்து வந்துச்சுனாலும் வந்து செம ரெவல்யூஷனாக இருக்க போகுது. பட் இப்போதைக்கு நமக்கு ராயல் என்ஃபீல்டு ஒரு ரெவல்யூஷனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இருக்கிற இந்த மீட்டியர் தாங்க. ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பேருக்கு கிளாசிக் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலுமே இந்த வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்திங்கன்னா மைண்ட் ஆக்சிடேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹிமாலயனில் அஃப்கோர்ஸ் ஹிமாலயன் வந்து பார்த்திங்கன்னா டூரர் அண்ட் ஆஃப் ரோடர், அதனால் அந்த வண்டியும் இந்த வண்டி நீங்கள் யாரும் கம்பேர் பண்ணக்கூடாது. நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியை கம்பேர் பண்ணவே கூடாது. பட் இருந்தாலும் வைப்ரேஷன் கம்பாரிசனுக்காக தான் வந்து ப்ரீவியஸ் வீடியோ நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு மாதிரி ஒரு வேறு மாதிரி இல்லை, இப்போ நம்ம வந்து அடுத்தது இது ஒரு ரைடு போக போகிறோம். இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளார் எப்படி இருக்குது அண்ட் லாங் ரைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோ, இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவேன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும் நமக்கு சிட்டிக்குள்ளார நமக்கு எப்படி கட்டடிக்க முடியும், எப்படி வந்து டிராஃபிக்கில் போக முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். தேங்க்யூ. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். பை.